அது 1:30 மணிக்கு செம பசி வந்துச்சு. நானும் சமையல் கட்டு போய் என்ன இருக்கும் போய் பார்த்தா வெறும் சாப்பாடு மட்டும் தான் இருந்துச்சு. குழம்பு ஏதாச்சும் இருக்கா சர்ச் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க. அப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, சின்ன வயசுல அம்மா எனக்கு ஒரு ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. உங்க வீட்டுல குழம்பு இல்லைன்னா கண்டிப்பா இந்த ட்ரிக் வந்து பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு தேவையான சாப்பாடு வந்து ஒரு பிளேட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. எல்லாரோட வீட்லயும் இது இல்லாம இருக்காது. உப்பு அண்ட் மிளகாய் சொல்லுதான் இந்த ரெண்டு பேர் வச்சு செம்மையான டிஷ் ஒன்று ரெடி பண்ண போறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு ஸ்பூன் போனால ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு டேஸ்ட் அல்டிமேட்டரா எடுத்து கொடுக்கறதுக்கு தேங்காய் கொஞ்சமே ஊத்திக்கலாம். தேங்காய் யூஸ் பண்ணி அதோட டேஸ்ட் உண்மையில வேற லெவல்ல எடுத்து கொடுக்கணும். வீட்டுல செக்காட்டி வச்சிருந்த தேங்காய் கொஞ்சமா எடுத்து ஊத்திக்கிட்டேன். ஃபைனலா பாத்தீங்கன்னா கொஞ்சமா உப்பு எடுத்து தூவி விட்டுக்கலாம். நீங்க சாப்பாடு உப்பு அதிகமா போடுறதுனால இல்ல அதிகமா போட தேவையில்ல. இப்ப எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நீங்க வீட்டுல சின்ன வயசுல செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்க. இது லாஸ்ட்டா பாத்தீங்கன்னா சின்ன வயசுல சாப்பிட்டது. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நான் சாப்பிடுறேன். இதை கையிலேயே 3 புள்ளி போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கேன். இது பாக்கிறதுக்கு பிரியாணி மாதிரியே இருந்துச்சு. சைடு டிஷ்ல எப்பயும் சாப்பிட மாட்டாங்க. வெங்காயம் தெரிஞ்சு சின்ன பீஸ் கட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா சொன்ன டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா உண்மையாலுமே வேற லெவல் இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் வீட்டுல ட்ரை